தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். பள்ளி கல்லூரிகள் இப்போ வந்து ஒரு நல்ல பள்ளிக்கூடம் என்பது பேரோடும் புகழோடும் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக கல்வி நிறுவனங்களாக இருக்கின்றன. நம்ம எல்லாருமே விரும்புவோம் நம்மளுடைய குழந்தைகளை பிரசித்தி பெற்ற புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள்லையும் கல்வி கூடங்கள்லையும் தான் படிக்க வைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு மனிதர்களுக்கு உண்டு. இப்போ இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த வாஸ்து, காலேஜ் மற்றும் ஸ்கூல் சார்ந்த வாஸ்து அமைப்பு என்பது வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு அந்த கட்டிடங்கள் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே ஒரு பள்ளிக்கூடம் விருத்தி அடைய வேண்டும்னா முதல் விதி வடகிழக்கில் அதிக இடங்கள் இருக்க வேண்டும். வடகிழக்கில் தான் கிரவுண்ட் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் வடகிழக்கில் இடம் என்பது அதிகமாக இருக்கும். அதனை தவிர்த்து முதல் கோணலாக நீங்கள் தெற்கு புறத்திலேயோ மேற்கு புறத்திலேயோ வைக்கும் பொழுது இது ட்ரஸ்டாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு இண்டிவிஜுவல் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது, ஒரு குடும்பம் சார்ந்த பல குடும்பங்கள் இணைந்த இன்ஸ்டிடியூஷன் இருக்கும் பொழுது இந்த பொது நிறுவனமாக இல்லாத ஒரு பல குடும்பங்கள் இணைந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் தெற்கில் மேற்கில் எப்பொழுதுமே வந்து பிளே கிரவுண்டு இருக்கக்கூடாது. அந்த முதல் விதியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். இரண்டாவது விதி, கட்டிடங்கள் சதுரம் அல்லது செவ்வகமாக இருக்க வேண்டும். எல் ஷேப்பில் எப்பொழுதுமே கட்டிடங்கள் இருக்கக்கூடாது. இந்த ஒரு விதிகளை பின்பற்றி நீங்கள் கட்டிடங்கள் அமைக்கும் போது அந்த பள்ளிக்கூடம் வந்து அந்த காலேஜ் எல்லாம் ஒரு பிரசித்தி பெற்ற இடமாக மாறிவிடும். மிக மிக முக்கியம், முதல்ல சுற்றுச்சுவர் போடுவது அவசியம். அது நேராக ஸ்ட்ரைட்டாக இருக்க வேண்டும். வளைந்து இருக்கக்கூடிய, குறைந்து இருக்கக்கூடிய, எங்கு குறைய வேண்டும் எங்கு அதிகரிக்க வேண்டுங்கிற நிகழ்வுகள்லாம் இருக்கிறது. அது ஆண் சார்ந்த பெண் சார்ந்த கல்லூரிகளுக்கு மாறுபட்ட அமைப்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சேர மாட்டாங்க. பெண் சார்ந்த கல்வி நிலையங்களில் ஆண் குழந்தைகள் சேரும் அமைப்பில் இருந்தால் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் அங்கே வரமாட்டாங்க. ஆண்கள் படிக்கக்கூடிய பள்ளியில் பெண்கள் அமைப்பு இருந்தால் பெண் குழந்தைகள் வரமாட்டாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து சரி பண்ணி பண்ணும் பொழுது தான் அந்த இன்ஸ்டிடியூஷன் சார்ந்த நிறுவனம் வந்து ஒரு சிறப்பாக இயங்கும். நன்றி, வணக்கம்.